Hi friends, nama unit 9 paathukittu irukkom. So idhula vandu paathona nama vandu human development indicators in Tamil Nadu and Tamil Nadu economic development of Tamil Nadu, next social welfare schemes in Tamil Nadu. Ippa vandu indha fourth one irukku parunga, education and health systems in Tamil Nadu. Indha topic dhaan paaka porom. So idukana source vandu paathinaa இந்த 2005 எடிஷன் 8th ஸ்டாண்டர்ட் புக்கில் தான் எடுக்க போகிறோம். இதில் தான் வந்து பிஃபோர் இண்டிபெண்டன்ஸ் ஆஃப்டர் இண்டிபெண்டன்ஸ்னு தமிழ்நாட்டில் உள்ள எஜுகேஷன் பற்றி சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த லெசன் வந்து நம்ம எப்படி பார்க்க போகிறோன்னா, நான் ஆல்ரெடி வந்து நம்ம எந்த லெசன் பார்த்தாலும் அதுக்குன்னு என்ன அந்த லெசனில் இருக்குன்றதை தெரிஞ்சுட்டு பார்த்தோன்னா ஒரு அவுட்லைன் மேப் கிடச்சிரும். ஸோ எஜுகேஷனில் பார்த்திங்கன்னா எப்படி தான் கொடுத்துருக்காங்க, இதை மொத்தமாக நான் நாலு சைடாக பிரிக்கிறேன். ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் பார்த்திங்கன்னா எஜுகேஷனில் கொண்டு வந்த கமிஷன் பற்றி கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஒன் யூஜிசி, செகண்ட் ஒன் இந்த கமிஷன்லே செகண்ட் ஒன் செகண்டரி எஜுகேஷன் கமிஷன், அண்ட் தேர்ட் ஒன் என்னன்னு பார்த்தீங்கன்னா கோத்தாரி கமிஷன், ஃபோர்த் ஒன் நியூ எஜுகேஷன் பாலிசி, ஃபோர்த் ஒன் நியூ எஜுகேஷன் பாலிசி, அண்ட் ஃபிஃப்த் ஒன் ஃபிஃப்த் ஒன் நேஷ்னல் பாலிசி ஆன் எஜுகேஷன், என்பிஇ நேஷ்னல் பாலிசி ஆன் எஜுகேஷன். ஸோ கமிஷனில் பார்த்திங்கன்னா மொத்தம் அஞ்சு கமிஷன் கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஒன் யூஜிசி யூனிவர்சிட்டி கிராண்ட்ஸ் கமிஷன், செகண்ட் ஒன் செகண்டரி எஜுகேஷன் கமிஷன், தேர்ட் ஒன் கோத்தாரி கமிஷன், ஃபோர்த் ஒன் நியூ எஜுகேஷன் பாலிசி, அண்ட் ஃபிஃப்த் ஒன் நேஷ்னல் பாலிசி ஆன் எஜுகேஷன். இதுதான் கமிஷன் வைஸ் அவங்க கொடுத்துருக்குறது. அடுத்த டாபிக் வந்து நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, இந்த எஜுகேஷன் சிஸ்டமில் நடந்த க்ரோத் பற்றி கொடுத்துருக்காங்க. ஸோ அது என்னென்ன இதில் பார்த்திங்கன்னா, ப்ரைமரி எஜுகேஷன் செகண்டரி எஜுகேஷன் அண்டு ஹையர் எஜுகேஷன், இதில் நடந்த அந்த க்ரோத் பற்றி அடுத்த டாபிக் நம்ம பார்க்க போகிறோம். அண்ட் தேர்ட் ஒன்னை நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, என்னென்ன ஃபீல்டில் தான் நம்ம வந்து இந்த எஜுகேஷனை வச்சுட்டு என்னென்ன ஃபீல்டில் தான் முன்னேறி இருக்கோம் பார்த்தோன்னா, சயின்ஸ் அண்ட் டெக்கு, சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி, செகண்ட் ஒன் அக்ரிகல்ச்சரல் ரிசர்ச், தேர்ட் ஒன் இண்டஸ்ட்ரியல் ரிசர்ச், ஃபோர்த் ஒன் அட்டாமிக் ரிசர்ச், அண்ட் ஃபிஃப்த் ஒன் ஸ்பேஸ் ரிசர்ச். ஸோ இதுதான் வந்து நம்ம நெக்ஸ்ட், அதாவது இந்த எஜுகேஷனை வச்சு இந்த ஃபீல்டு தான் தமிழ்நாட்டில் டெவலப் ஆச்சு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி, அக்ரிகல்ச்சர் ரிசர்ச், இண்டஸ்ட்ரியல் ரிசர்ச், அட்டாமிக் ரிசர்ச், அண்டு ஃபோர்த் ஒன் ஸ்பேஸ் ரிசர்ச், இதுதான் நம்ம தேர்ட் டாபிக் பார்க்குறது. ஃபோர்த் ஒன், இந்த ரிசர்ச் மூலம் நம்ம என்னென்ன தான் டெவலப் பண்ணியிருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் ஒன் நியூஸ் பேப்பர், செகண்ட் ஒன் ரேடியோ, தேர்ட் ஒன் டெலிவிஷன், ஃபோர்த் ஒன் டெலிஃபோன், அதுக்கப்புறம் அதிலே டெலிகிராஃப் கொடுத்துருக்காங்க, நெக்ஸ்ட் ஒன் கம்ப்யூட்டர், அடுத்து இன்டர்நெட். ஸோ இந்த ஒரு சிக்ஸ் டு செவன் ஃபீல்டில் நம்ம டெவலப் ஆகியிருக்கோம். ஃபர்ஸ்ட் வந்து கமிஷன் பார்க்க போகிறோம், அதில் வந்து ஒரு அஞ்சு கமிஷன் கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட்டு அதை வச்சுட்டு எந்தெந்த ஃபீல்டில் என்னென்ன எஜுகேஷனில் என்ன மாற்றம் கொண்டு வந்தோன்றது பார்க்க போகிறோம். அதான் செகண்ட் ஒன் ப்ரைமரி, செகண்டரி, டெர்ஷரி எஜுகேஷன், தேர்டு எந்தெந்த ஃபீல்டில் தான் டெவலப் ஆகியிருக்கும், அது ஒரு அஞ்சு ஃபீல்டு கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் ஒன் அதை வச்சுட்டு என்னென்ன டெவலப்மெண்ட் தான் கொண்டு வந்தோம், அதாவது நியூஸ் பேப்பர், ரேடியோ, அந்த மாதிரி என்னென்ன டெவலப்மெண்ட் பண்ணியிருக்கோம், இதுதான் இந்த லெசனோட ஓவரால் மேப்பு. ஓகே, இப்போ ஃபர்ஸ்ட் ஒன் இதில் வந்து ஜென்ரலாக வந்து 20th century அப்புறம் எல்லா ஃபீல்ட்லேயும் நம்ம எஜுகேஷனல் டெவலப் ஆகியிருக்கோம் அப்படி தான் சொல்கிறாங்க.
ஸோ எஜுகேஷனில் நான் ஃபர்ஸ்ட்டு சொன்னதான் இந்த அஞ்சு கமிஷன் பற்றி தான் பார்க்க போகிறோம். யூஜிசி, செகண்டரி எஜுகேஷன் கமிஷன், கோத்தாரி கமிஷன், நியூ எஜுகேஷன் பாலிசி, நேஷ்னல் பாலிசி அண்ட் எஜுகேஷன். இந்த அஞ்சு கமிட்டியும் என்ன ரெக்கமெண்ட் பண்ணியிருக்காங்க, எந்த இயரில் கொண்டு வந்தாங்க, இது இந்த ரெண்டு விஷயம் தெரிஞ்சுக்கிட்டால் நல்லா போதும். ஸோ ஃபர்ஸ்ட் யூனிவர்சிட்டி கிராண்ட்ஸ் கமிஷன் இண்டிபெண்டன்ஸ் கிடச்சதுக்கப்புறம் 1948 கொண்டு வந்திருக்காங்க. அண்டு இதனுடைய ஹெட்டும் நம்ம வந்து பார்த்துக்கணும், ஏன்னா கமிட்டினாலே ஹெட்டு அந்த இயர் அவங்க என்ன ரெக்கமெண்ட் பண்ணாங்க இது வந்து நமக்கு முக்கியமாக தெரியணும். ஸோ இதனுடைய ஹெட்டாக வந்து டாக்டர் எஸ் ராதாகிருஷ்ணன், நம்ம செப்டம்பர் 5th டீச்சர்ஸ் டேவாக செலிப்ரேட் பண்ணுறோம்ல அந்த ராதாகிருஷ்ணன் தான். ஸோ 1948 அவருடைய தலைமையில் தான் கொண்டு வந்திருக்காங்க. இவங்க வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஹையர் எஜுகேஷன், ஹையர் எஜுகேஷனை இப்போ காலேஜஸ் தான் போய் படிக்கிறோம்ல, அந்த ஹையர் எஜுகேஷனோட குவாலிட்டியை இம்ப்ரூவ் பண்ணுங்கள் அதான் சொல்லியிருக்காங்க. அண்ட் க்ரீன் கலரில் அண்டர்லைன் பண்ணியிருக்கு தான் நமக்கு ஆல்ரெடி கொஞ்சம் தெரிஞ்சதாக, அதாவது ஆர்டிக்கல் 45 படி எல்லாருக்குமே ஃப்ரீ அண்டு கம்பல்சரி எஜுகேஷன் தரணும், அதுவும் 14 வயசுக்குட்பட்ட குழந்தைங்களுக்கு. இதை வந்து நம்ம டிபிஎஸ்பியில் வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ யூனிவர்சிட்டி கிராண்ட்ஸ் கமிஷன் ஃபர்ஸ்ட் ஒன் 1948, யாருடைய தலைமைனா டாக்டர் எஸ் ராதாகிருஷ்ணன். இதில் இந்த மாதிரி ஹையர் எஜுகேஷனோட குவாலிட்டி இம்ப்ரூவ் பண்ணுங்கன்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் ஒன் செகண்டரி எஜுகேஷன், இது வந்து பார்த்திங்கன்னா 1953 கொண்டு வந்திருக்காங்க. ஸோ 1948 கடுத்து ஒரு 5 இயர்ஸ் கழித்து இதை கொண்டு வந்திருக்காங்க. இதனுடைய ஹெட் யார்னா டாக்டர் ஏ லக்ஷ்மண சுவாமி முதலியார். ஸோ இவங்க வந்து என்ன ரெக்கமெண்ட் பண்ணியிருக்காங்கன்னா, அதாவது செகண்டரி எஜுகேஷன், செகண்டரி எஜுகேஷன்னா நம்ம இப்போ வந்து அந்த 6th ஸ்டாண்டர்டுக்கு மேலே சொல்லுவோம்ல, ஸோ அந்த எஜுகேஷன், அதாவது இந்த 10th 12th அந்த இது தான் வந்து நம்மளுடைய ஹையர் எஜுகேஷனை பேஸ் பண்ணி இருக்கணும். பிகாஸ் இப்போ வந்து நம்ம 12th என்ன டிபார்ட்மெண்ட், அதாவது என்ன கோர்ஸ் வந்து எடுக்கிறோமோ அதை தான் வந்து காலேஜ்லேயும் போய் எடுக்க போகிறோம். அதனால் செகண்டரி எஜுகேஷன் ஹையர் எஜுகேஷனை பேஸ் பண்ணி இருக்கணும், அதுதான் செகண்டரி எஜுகேஷன் கமிஷனோட ரெக்கமெண்டேஷன். 1953 டாக்டர் ஏ லக்ஷ்மணசுவாமி முதலியார், செகண்டரி எஜுகேஷன் ஷுட் பி ப்ரிப்பரேட்டரி ஸ்டேஜ் ஃபார் ஹையர் எஜுகேஷன். அண்ட் தேர்ட் ஒன் என்ன பார்த்திங்கன்னா, கோத்தாரி கமிஷன். ஸோ 1953 அடுத்து ஒரு 11 இயர்ஸ் கழிச்சு தான் கோத்தாரி கமிஷன் 1964 வந்திருக்கு. ஸோ இதனுடைய ஹெட்டு யாரும் பார்த்திங்கன்னா, அவருடைய நேம்லே, அதாவது அந்த கமிட்டியோட நேம்லே இருக்க டாக்டர் டிஎஸ் கோத்தாரி 1964. இவங்க வந்து என்ன கொடுத்துருப்பாங்க பார்த்திங்கன்னா, 1964 இவங்களுடைய ரிப்போர்ட் வந்து 1966 தான் வந்து சப்மிட் பண்ணியிருப்பாங்க. ஸோ இவங்க வந்து என்ன சொல்லியிருப்பாங்கன்னா, எஜுகேஷன் சிஸ்டமில் 10th +2+3 அந்த ஒரு பேட்டர்னில் கொண்டு வாங்க அப்படின்னு கொண்டு வர சொல்லியிருப்பாங்க. அது இல்லாமல் வொக்கேஷ்னல் டெக்னிக்கல் அண்ட் சயின்ஸ் எஜுகேஷன், பிகாஸ் நம்ம 11th வந்து ஏதாவது ஒரு டிபார்ட்மெண்ட் எடுக்கும்போதே பார்த்துருப்போம், ஒரு சைட் பார்த்தா வொக்கேஷ்னல் குரூப் சொல்லுவோம்ல, காமர்ஸ் அந்த மாதிரி குரூப், இன்னொரு சைட் சயின்ஸ் குரூப்னு சொல்லுவோம். ஸோ அந்த மாதிரி கொண்டு வாங்கன்ற ரெக்கமெண்டேஷன் இவங்க தான் வந்து 1966 வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அதுபடி தான் பார்த்திங்கன்னா நம்ம தமிழ்நாடு கவர்மெண்ட்டில் 3 லாங்குவேஜ் ஃபார்முலா என்ற ஒரு சிஸ்டமே கொண்டு வந்திருக்காங்க. அதாவது இங்கே மெயினாக வந்து தமிழ், இங்கிலீஷ், அதுக்கப்புறம் சான்ஸ்கிரிட் அந்த மாதிரி அடிஷ்னல் லாங்குவேஜ் இருக்குல்ல, ஸோ அந்த மாதிரி ஒரு 3 லாங்குவேஜ் ஃபார்முலான்றது இந்த கமிட்டியை பேஸ் பண்ணி தான் கொண்டு வந்திருக்காங்க. பட் இவங்களுடைய ரெக்கமெண்டேஷன் மெயினாக என்ன பார்த்திங்கன்னா, வொக்கேஷ்னல் சயின்ஸ் எஜுகேஷன் பேஸ் பண்ணி கொண்டு வாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ 1964 ரிப்போர்ட் சப்மிட் பண்ணது 1966, ஹெட் வந்து டாக்டர் டிஎஸ் கோத்தாரி, இவங்களுடைய ரெக்கமெண்டேஷன் வந்து வொக்கேஷ்னல் டெக்னிக்கல் அண்ட் சயின்ஸ் எஜுகேஷன். நெக்ஸ்ட் ஒன் நியூ எஜுகேஷன் பாலிசி 1986. ஸோ நம்ம ஆல்ரெடி நிறைய 1986 ஞாபகம் வச்சுக்க பார்த்துருப்போம், என்விரான்மெண்டல் ப்ரொடெக்ஷன் ஆக்டு அண்டு ஸ்டெப் என்ற ப்ரோக்ராம் கூட 1986 தான், அதாவது விமன்கான ப்ரோக்ராம் சப்போர்ட் ட்ரைனிங் அண்ட் எம்ப்ளாய்மெண்ட் ஃபார் விமன், அதே 1986 தான். ஸோ அகெயின் நியூ எஜுகேஷன் பாலிசி, அதுவும் பார்த்திங்கன்னா 1986 தான். ஸோ என்விரான்மெண்ட் பாலிசி அப்போ தான், எஜுகேஷன் பாலிசியும் அப்போ தான் வந்திருக்கு. இவங்க வந்து இதனுடைய ஹெட்டு தான், இது என்ன பாலிசி, ஸோ இதுக்கு ஹெட்டு தான் தேவையில்லை, இயர் பார்த்துக்கோங்க, என்ன சொல்லியிருக்காங்க பார்த்துக்கோங்க. ஸோ இவங்களுடைய ரெக்கமெண்டேஷன் படி பார்த்திங்கன்னா, இந்த சோஷியல் டிஸ்பாரிட்டிஸ், அதாவது அப்போ தான் பார்த்திங்கன்னா இந்த மேல் எஜுகேஷன் தான் கொஞ்சம் அதிகமாக இருக்கும், ஃபீமேல் எஜுகேஷன் கம்மியாக இருக்கும். ஸோ அந்த சோஷியல் டிஸ்பாரிட்டிஸை வந்து ரிமூவ் பண்ணுங்கள்,
எல்லாருக்குமே எஜுகேஷன் தாங்க விமனுக்கு. இப்போ எஸ்சி எஸ்டிக்கு தான் பார்த்திங்கன்னா ப்ரைவேட் ஸ்கூலில் இவ்வளோ பர்சன்டேஜ் வந்து அவங்களுக்கு சீட்ஸ் வந்து தரணும் அப்படின்னு ஒரு ரெக்கமெண்டேஷன் தான் அதாவது ஜென்ரலாக இப்போ இருக்குது. ஸோ அது எல்லாமே வந்து இதை பேஸ் பண்ணி தான் வந்திருக்கும். ஸோ சோஷியல் டிஸ்பாரிட்டிஸ் வந்து ரிமூவ் பண்ணுங்கன்றதுக்காக விமன், எஸ்சி, எஸ்டி, ஹேண்டிகேப், மைனாரிட்டிஸ் இவங்க எல்லாருக்குமே வந்து அந்த எஜுகேஷன்ன்றதை கொண்டு போங்க. அதான் நியூ எஜுகேஷன் பாலிசிலாம் சொல்லியிருக்காங்க. ஸோ நியூ எஜுகேஷன் பாலிசி 1986 ரிமூவ் சோஷியல் டிஸ்பாரிட்டிஸ். நெக்ஸ்ட் ஒன் நேஷ்னல் பாலிசி ஆன் எஜுகேஷன். இது வந்து பார்த்திங்கன்னா 1992 வந்து கொண்டு வந்திருக்காங்க. ஸோ 86க்கு அப்புறம் ஒரு 6 இயர்ஸ் கழித்து இந்த நேஷ்னல் பாலிசி ஆன் எஜுகேஷன் 1992 கொண்டு வந்திருக்காங்க. இதை வந்து பார்த்திங்கன்னா ஆப்ரேஷன் பிளாக் போர்டு அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது இந்த எஜுகேஷன் பாலிசியில் 2 ப்ரோக்ராம் வந்து கொண்டு வந்திருக்காங்க. ஒன்று வந்து ஆப்ரேஷன் பிளாக் போர்ட், இன்னொன்று நேஷ்னல் லிட்ரஸி மிஷன். இந்த 2 ப்ரோக்ராம் கொண்டு வந்திருக்காங்க. ஸோ இவங்களோட இதுவும் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி பாவர்ட்டி அண்ட் அன்எம்ப்ளாய்மெண்ட் ரிமூவ் பண்ணுற மாதிரி எஜுகேஷன் இருக்கணும். பிகாஸ் ஒருத்தவங்க எஜுகேஷன் அந்த ஃபேமிலியில் இருந்தால் அவங்க வந்து அந்த பாவர்ட்டி அன்எம்ப்ளாய்மெண்ட் அந்த ப்ராப்ளம் தான் இல்லாமல் இருக்கும். அதனால தான் நேஷ்னல் லிட்ரஸி மிஷன், அதாவது இப்போ ஒரு பையன் வந்து ஒரு 14 வயசு வரைக்கும் அந்த எஜுகேஷனே இல்லாமல் இருக்கான். ஸோ அவனுக்கு கூட வந்து அந்த எஜுகேஷனை வந்து கொடுக்கணும். அதுதான் நான் ஃபார்மல் செக்டார்ஸ்க்கு வந்து அந்த எஜுகேஷன் கொடுக்கறது. அதுதான் வந்து இந்த நேஷ்னல் லிட்ரஸி மிஷனோட மெயின் தீமே. ஸோ நேஷ்னல் பாலிசி அண்ட் எஜுகேஷனில் வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா பாவர்ட்டி அண்ட் அன்எம்ப்ளாய்மெண்ட் ரிமூவ் பண்ணுற மாதிரி இருக்கணும். அதுக்கு நான் ஃபார்மல் எஜுகேஷனும் கொடுங்க. அதாவது ஜென்ரலாக சின்ன வயசுலேருந்து யார் ஸ்கூல் வச்சுருக்காங்க, சர்டிஃபிகேட் வச்சுருக்காங்க, அவங்களுக்கு மட்டும்தான் அந்த எஜுகேஷன் போயிட்டு இருந்தது. இப்போ நான் ஃபார்மல்னால் திடீர்னு அந்த கல்வியே இல்லாமல் வர ஒருத்தவங்களுக்கு கூட அந்த எஜுகேஷன்ன்றது தரணும். அதுதான் நேஷ்னல் பாலிசி அண்ட் எஜுகேஷன். இதில் எக்ஸாமில் நம்ம கேட்கக்கூடியது என்ன பார்த்திங்கன்னா ஆப்ரேஷன் பிளாக் போர்ட், நேஷ்னல் லிட்ரஸி மிஷன். இதை பற்றி கேட்க அதிக அளவு வாய்ப்பு இருக்குது. ஸோ இதுதான் ஓவராலாக இந்த கமிட்டி, யூனிவர்சிட்டி கிராண்ட்ஸ் கமிஷன், செகண்டரி எஜுகேஷன் கமிஷன், கொத்தாரி கமிஷன், நியூ எஜுகேஷன் பாலிசி, நேஷ்னல் பாலிசி அண்ட் எஜுகேஷன். நெக்ஸ்ட் வந்து இந்த இதுபடி பார்த்திங்கன்னா இந்த ப்ரைமரி எஜுகேஷனில் என்ன க்ரோத் நடந்திருக்கு, செகண்டரியில் என்ன க்ரோத் நடந்திருக்கு, ஹையர் செகண்டரியில் என்ன க்ரோத் நடந்திருக்கு. ஸோ ப்ரைமரி எஜுகேஷனில் பார்த்திங்கன்னா அதாவது இந்த ஸ்கூல் ட்ராப் அவுட்ஸ், இப்போ வந்து நம்ம ரைட் டு எஜுகேஷன் தான் படிச்சிருப்போம், இந்த ஸ்கூல் ட்ராப் அவுட்ஸ் வந்து தடுக்கணும். அதாவது இப்போ ஒரு பையன் வந்து முன்னாடி தான் பார்த்திங்கன்னா 8th ஃபெயில் போடுறாங்க, 6th ஃபெயில் போடுறாங்க, ஈவன் 5th ஸ்டாண்டர்டில் கூட ஃபெயில் போட்டு அந்த 1 வருஷம் ஃபுல்லாக அதை படித்து வர மாதிரி. அதனால் என்ன ஆகுதுன்னா அந்த பசங்க வந்து ஸ்கூலுக்கே வராதுங்க, நம்ம தான் ஃபெயில் ஆகிடுறோம், எதுக்கு ஸ்கூலுக்கு போகணும் அப்படின்னு. ஸோ அதை தடுக்கணும்னு சொல்லி தான் இந்த சர்வ சிக்ஷா அபியான்ன்றதை கொண்டு வந்திருப்பாங்க. அதாவது ஸ்கூல் ட்ராப் அவுட்ஸை மோஸ்ட்லி பார்த்திங்கன்னா 10th வரைக்கும் யாரையும் ஃபெயிலில் போடக்கூடாது அப்படின்னு சொல்லி கொண்டு வந்திருப்பாங்க. இதுதான் வந்து ப்ரைமரி எஜுகேஷன். ஸோ ப்ரைமரி எஜுகேஷனாக அந்த 1st ஸ்டாண்டர்ட் to 5th ஸ்டாண்டர்ட் தான், அது வரைக்கும் யாருமே ஃபெயில் ஆகக்கூடாதுன்றதான் மெயினான எய்ம். இதில் கொண்டு வந்து ஒரு ப்ரோக்ராம் தான் சர்வ சிக்ஷா அபியான். இது வந்து தமிழ்நாட்டில் ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக போயிட்டு இருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் வந்து க்ரோத் ஆஃப் செகண்டரி எஜுகேஷன். நம்ம ஆல்ரெடி வந்து இந்த கோத்தாரி கமிஷன் ரெக்கமெண்டேஷனில் வொக்கேஷ்னல் டெக்னிக்கல் சயின்ஸ் எஜுகேஷன் தான் கொண்டு வாங்க அப்படின்னு சொல்லி பார்த்துருப்போம். ஸோ அதை வந்து இந்த செகண்டரி எஜுகேஷன், அதாவது க்ரோத் ஆஃப் செகண்டரி எஜுகேஷனில் நம்ம பார்க்க முடியும். ஸோ தமிழ்நாடு கவர்மெண்ட் பார்த்திங்கன்னா இந்த வொக்கேஷ்னல் எஜுகேஷன் என்ற கான்செப்டை 1978 வந்து கொண்டு வந்திருக்காங்க. அதாவது அக்ரிகல்ச்சர், ஹோம் சயின்ஸ், இன்ஜினியரிங் அந்த மாதிரி வொக்கேஷ்னல் சப்ஜெக்ட்ஸ் எல்லாமே நிறையா கொண்டு வந்தாங்க. இப்போ இன்ஜினியரிங்க்கு பார்த்திங்கன்னா சயின்ஸு, கெமிஸ்ட்ரி அதுதான் வேணும். ஹோம் சயின்ஸ்னால் ஃபுல்லாக வெறும் சயின்ஸ் மட்டும்தான். இதே இன்ஜினியர்னால் மேக்ஸுன்னு கேட்பாங்க. அக்ரிகல்ச்சர்னால் அதுக்கேற்ற மாதிரி சில ரிலவெண்ட்டானது. ஸோ அந்த மாதிரி வொக்கேஷ்னல் எஜுகேஷன் என்ற கான்செப்டை தமிழ்நாடு கவர்மெண்ட் 1978 தான் கொண்டு வந்திருக்காங்க. நெக்ஸ்ட் ஒன் க்ரோத் ஆஃப் ஹையர் எஜுகேஷன். இதில் வந்து பார்த்திங்கன்னா 2 பிரிச்சிருக்காங்க. ஒன்று வந்து ஜென்ரல், இன்னொன்று ப்ரொஃபஷ்னல். ஜென்ரலில் ஆர்ட்ஸு, சயின்ஸ், காமர்ஸ் அந்த மாதிரி போயிடுறாங்க. ப்ரொஃபஷ்னலில் தான் இன்ஜினியரிங், மெடிசின், அக்ரிகல்ச்சர் அந்த மாதிரி வராங்க. ஸோ இதுதான் ப்ரைமரி எஜுகேஷன், செகண்டரி எஜுகேஷன் அண்டு ஹையர் எஜுகேஷன். இதில் ஒரு பாயிண்ட்டு கொடுத்துருக்காங்க, இந்த மாதிரி தமிழ் லாங்குவேஜ் வந்து நம்ம மீடியம் ஆஃப் இன்ஸ்ட்ரக்ஷனாக எப்போ எடுத்தோம்னா, அதாவது காலேஜஸ்லேயும் இந்த தமிழ்ன்றதை கொண்டு வந்தது எப்போ பார்த்திங்கன்னா 1970. ஸோ 1978 தான் வந்து ஆல்ரெடி நான் சொன்ன வொக்கேஷ்னல் எஜுகேஷன்,
1917 தமிழையும் லாங்குவேஜாக காலேஜில் கொண்டு வந்திருக்காங்க. ஸோ இதான் மெயின். ஸோ நம்ம ரெண்டு விஷயம் பார்த்துருவோம். ஃபர்ஸ்ட்டு கமிட்டி பார்த்துருவோம், நெக்ஸ்ட்டு இந்த மூணு எஜுகேஷன் ஃபீல்டில் என்னென்ன டெவலப்மெண்ட் நடந்திருக்கு அப்படின்னு பார்த்துருக்கோம். ஸோ இங்கே ஒரு பாயிண்ட் நோட் பண்ணிக்கோங்க, இந்த க்ரோத் ஆஃப் செகண்டரி எஜுகேஷன், அதாவது கோத்தாரி கமிஷனில் இந்த வொக்கேஷ்னல் எஜுகேஷன் கொண்டு வாங்கன்னு சொல்லியிருப்பாங்க. அண்ட் நேஷ்னல் பாலிசி அண்ட் எஜுகேஷன், அதாவது இதில் வந்து ஆப்ரேஷன் பிளாக் போர்டு, நேஷ்னல் லிட்ரஸி மிஷன் கொண்டு வந்தாங்கன்னு சொன்னால, அது மட்டும் இல்லாமல் இவங்களும் இந்த வொக்கேஷ்னல் எஜுகேஷன் என்றதை சப்போர்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ அதை பேஸ் பண்ணி தான் நம்ம க்ரோத் ஆஃப் செகண்டரி எஜுகேஷனில் கொண்டு வந்திருப்போம். ஸோ அந்த பாயிண்ட் இங்கே கொடுத்துருக்காங்க, பிகாஸ் நமக்கு எக்ஸாமில் கேட்க வாய்ப்பு இருக்குது. நெக்ஸ்ட்டு இதை பேஸ் பண்ணி டெவலப் ஆன ஃபீல்டு தான் என்னென்ன அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். மொத்தமாக அஞ்சு ஃபீல்டு: சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி, அக்ரிகல்ச்சர் ரிசர்ச், இண்டஸ்ட்ரியல் ரிசர்ச், அட்டாமிக் ரிசர்ச் அண்டு ஸ்பேஸ் ரிசர்ச். ஸோ அது அதில் என்னென்ன பர்சன்ஸ் வந்து இருந்திருக்காங்க, என்ன டெவலப்மெண்ட் ஆகிருக்கு அதுதான் கொடுத்துருக்காங்க. ஸோ சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜியில் பார்த்தீங்கன்னா மெயின் பர்சனாலிட்டிஸ்டாக யார் யாருன்னா ராமானுஜம், டாக்டர் சர்சிவி ராமன், டாக்டர் சந்திரசேகர், டாக்டர் ஏபிஜே அப்துல் கலாம். ஸோ ராமானுஜம் பார்த்திங்கன்னா மேத்தமெட்டிக்ஸ், சர்சிவி ராமன் ஃபிசிக்ஸு, சந்திரசேகரும் ஃபிசிக்ஸ் தான். இதில் வந்து இந்த சர்சிவி ராமனும் சந்திரசேகரும் வந்து நோபல் ப்ரைஸ் வின்னர்ஸ், நமக்கு எக்ஸாமில் கேட்கலாம். இந்த மாதிரி இவங்கள தான் கொடுத்துட்டு, டாக்டர் ஏபிஜே அப்துல் கலாம், சர்சிவி ராமன், சந்திரசேகர், ஸோ இவங்கள தான் கொடுத்துட்டு யார் வந்து நோபல் ப்ரைஸ் வின்னர்ஸ் அப்படின்னு கேட்கலாம். ஸோ சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜியில் பார்த்திங்கன்னா சர்சிவி ராமன், சந்திரசேகர் இவங்க தான் நோபல் ப்ரைஸ் வின்னர்ஸ். மற்றபடி அந்த ஃபோர் பர்சனாலிட்டிஸும் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜியில் தமிழ்நாட்டிலேருந்து ரொம்ப ஃபேமஸ். நெக்ஸ்ட்டு அக்ரிகல்ச்சர் ரிசர்ச்சில் வந்து பார்த்திங்கன்னா எம்எஸ் சுவாமிநாதன், நமக்கு தெரியும் க்ரீன் ரெவல்யூஷன்ன்றதை இந்தியாவில் கொண்டு வந்தது அவர் தான். ஸோ அவர் வந்து நம்ம தமிழ்நாட்டை சேர்ந்தவர். அவர் வந்து மெயினாக வந்து என்ன டெவலப் பண்ணியிருக்காங்கன்னா ஐகார் நம்ம சொல்கிறோம்ல, இந்தியன் கவுன்சில் ஆஃப் அக்ரிகல்ச்சர் ரிசர்ச், அது வந்து அவர் தான் டெவலப் பண்ணியிருப்பார். ஸோ க்ரீன் ரெவல்யூஷனுக்கு மெயினாக வந்து பேஸாக அவர் எந்த கான்செப்ட் பேஸ் பண்ணி கொண்டு வந்திருப்பார்னா HYVP, அதாவது ஹை ஈல்டு வெரைட்டி ப்ரோக்ராம். அதாவது என்னென்னா அதில் ஹை ஈல்டு வெரைட்டி க்ராப்ஸு, ஃபர்டிலைசர்ஸ், பெஸ்டிசைட்ஸ், அதுக்கேற்ற மாதிரி இரிகேஷன் சொல்லியிருப்பாங்க, அதுதான் வந்து அந்த க்ரீன் ரெவல்யூஷன் என்ற கான்செப்டு. ஸோ ஐகார், HYVP, அதுக்கப்புறம் ஃபார்மர்ஸ் டேவா டிசம்பர் 23rd வந்து நம்ம செலப்ரேட் பண்ணுறோம். அன்றைக்கி தான் சர்சிவி சுவாமிநாதன் பர்த்டேன்னு நினைக்கிறேன். ஸோ அதை வந்து பார்த்துக்கோங்க. அக்ரிகல்ச்சர் ரிசர்ச்னால் இந்த ஐகார் ஞாபகம் வச்சுக்கோங்க, ஃபார்மர்ஸ் டே ஞாபகம் வச்சுக்கோங்க. இல்லை இல்லை, டிசம்பர் 23 வந்து ஒரு ப்ரைம் மினிஸ்டரோட பர்த்டே, ஸோ எம்எஸ் சுவாமிநாதன் கிடையாது, அது வந்து பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு இண்டஸ்ட்ரியல் ரிசர்ச், இதில் வந்து பார்த்திங்கன்னா டாக்டர் ஜிடி நாயுடு, அவர் வந்து தமிழ்நாடை சேர்ந்தவர். ஸோ அவர் வந்து ஒரு ஃபேமஸ் இண்டஸ்ட்ரியலிஸ்டாக இருந்திருக்காரு. இதை பேஸ் பண்ணி நம்ம தமிழ்நாட்டில் பார்த்திங்கன்னா கோயம்புத்தூர், சென்னை, திருச்சி, சேலம், மேட்டூர், திருநெல்வேலி, நம்ம ஆல்ரெடி வந்து யூனிட் 9 பேஸ்டாக தமிழ்நாட்டில் என்னென்ன எக்கனாமிக் டெவலப்மெண்ட் நடந்திருக்கு பார்க்கும்போது, அதில் இண்டஸ்ட்ரீஸில் எங்கெங்கே என்னென்ன இண்டஸ்ட்ரி வந்திருக்குன்னு பார்த்தோம். அதில் மெயினாக நம்ம இந்த பிளேசஸ் தான் பார்த்துருப்போம், சென்னை, சேலம், கோயம்புத்தூர், இந்த பிளேசஸ் தான் பார்த்துருப்போம். ஸோ டாக்டர் ஜிடி நாயுடு இந்த நேம் வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து அட்டாமிக் ரிசர்ச், அட்டாமிக் ரிசர்ச்சுக்காக பார்த்திங்கன்னா நம்ம அட்டாமிக் எனர்ஜி கமிஷன் ஜென்ரலாக வந்து 1948. ஸோ 1948 படித்தோடனே உங்களுக்கு ஒரு விஷயம் ஞாபகம் வரணும், யூனிவர்சிட்டி கிராண்ட்ஸ் கமிஷனும் 1948 தான். அதாவது ஒரு லெசன்லேயே ஒரு இயர் வந்து ரிப்பீட் ஆச்சுன்னா அந்த லெசன்லேயே வேறு எங்கேயாவது அது வந்ததா, இல்லை நீங்கள் படித்ததில் வேறு ஏதாவது அதை கம்பேர் பண்ண முடியுதான் பாருங்கள், பிகாஸ் நிறைய இயர்ஸ் இருக்குது, அப்படியே நம்ம படிச்சுட்டே இருந்தால் ஞாபகம் வராது. இந்த மாதிரி கம்பேர் பண்ணி லிங்க் பண்ணி வச்சுருந்தீங்கன்னா எக்ஸாமில் ஈஸியாக கிளிக் ஆகும். ஸோ அட்டாமிக் எனர்ஜி கமிஷன் 1948, இவங்க வந்து அட்டாமிக் எனர்ஜியை வந்து டெவலப் பண்ணியிருக்காங்க. இதை பேஸ் பண்ணி தான் நம்ம வந்து கல்பாக்கம், கூடங்குளம், கல்பாக்கம் என்றது சென்னையில் இருக்குது, கூடங்குளம் என்றது திருநெல்வேலி டிஸ்ட்ரிக்ட். இதில் வந்து அட்டாமிக் சயின்டிஸ்டாக நம்ம தமிழ்நாட்டில் யார் இருந்திருக்காங்கன்னா டாக்டர் சிதம்பரம் இருந்திருக்கார். ஸோ இதுதான் ஓவராலாக அட்டாமிக் ரிசர்ச். நெக்ஸ்ட்டு ஸ்பேஸ் ரிசர்ச் அப்படின்னு பார்த்தா இந்தியன் ஸ்பேஸ் ரிசர்ச் ஆர்கனைசேஷன் 1972
ஐஎஸ்ஆர்ஓ வந்து வந்திருக்கு. ஸோ இவங்க இதில் தான் வந்து நம்ம இதை பேஸ் பண்ணி தான் நிறைய இடத்துல இந்த ஐஎஸ்ஆர்ஓ ரிசர்ச் ஆர்கனைசேஷன் ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க. நம்ம தமிழ்நாட்டில் எங்கே பார்த்திங்கன்னா மகேந்திரகிரி கன்னியாகுமரி டிஸ்ட்ரிக்டில் இருக்குது. அதுக்கப்புறம் காவலூர் இன் வேலூர் டிஸ்ட்ரிக்டில் வந்து டெலஸ்கோப் இருக்கிறதே ரொம்ப பெரிய டெலஸ்கோப், சவுத் ஈஸ்ட் ஏஷியாவிலே உள்ள பெரிய டெலஸ்கோப் வந்து வேலூர் டிஸ்ட்ரிக்டில் இருக்குது, காவலூர் என்ற பிளேஸில். நெக்ஸ்ட் வந்து சென்னையில் வந்து பிர்லா பிளானிட்டோரியம், ஸோ அது ஃபுல்லாக சயின்டிஃபிக் நாலேஜை ஸ்டூடெண்ட்ஸ்க்கு கொண்டு போவார் தான். ஸோ ஸ்பேஸ் ரிசர்ச் பார்த்தா நமக்கு சொல்லவே தேவையில்ல, எல்லாருக்குமே தெரியும் டாக்டர் ஏபிஜே அப்துல் கலாம் ஐஎஸ்ஆர்ஓ எப்போ ஸ்டார்ட் ஆகிருக்க தெரியும். இதில் டிஃப்ரெண்ட்டாக தெரிஞ்சுக்க வேண்டிய ரெண்டு விஷயம் என்னென்னா டெலஸ்கோப் காவலூர் வேலூர் டிஸ்ட்ரிக்ட், அதுக்கப்புறம் மகேந்திரகிரி கன்னியாகுமரி டிஸ்ட்ரிக்ட், நிறைய பேருக்கு சென்னை பிர்லா பிளானிட்டோரியம் கூட தெரிஞ்சிருக்கும். நெக்ஸ்ட்டு நியூஸ் பேப்பர் அதில் வந்து பார்த்திங்கன்னா அதான் மாஸ். ஓகே, நம்ம வந்து இந்த அஞ்சு டாபிக் பார்த்துருக்கோம், அதாவது என்னென்ன ஃபீல்டில் டெவலப் ஆகிருக்கும், சயின்ஸ் அண்ட் டெக், அக்ரிகல்ச்சர், இண்டஸ்ட்ரியல், அட்டாமிக் ரிசர்ச் அண்ட் ஸ்பேஸ் ரிசர்ச். நெக்ஸ்ட்டு வந்து இதை பேஸ் பண்ணி டெவலப் ஆன ஃபீல்டு, அதாவது ஃபீல்டு சொல்ல முடியாது, என்னென்ன இடத்துல தான் நம்ம வந்து டெவலப் ஆகிருக்கோம் அப்படின்னு பார்த்தா நியூஸ் பேப்பர், ரேடியோ, டெலிகம்யூனிகேஷன், டெலிவிஷன், டெலிஃபோன், டெலிகிராஃப், கம்ப்யூட்டர், இன்டர்நெட், இந்த சோர்ஸஸில் தான் நம்ம டெவலப் ஆகிருக்கோம். ஸோ நியூஸ் பேப்பரில் எதுவும் நிறையா சொல்லலை, அதான் நியூஸ் பேப்பர், ரேடியோ, டெலிவிஷன், டெலிஃபோன் இதெல்லாம் மாஸ் கம்யூனிகேஷனாக இருந்திருக்கு, மக்கள்கிட்ட அவேர்னஸ் க்ரியேட் பண்ணுறதுக்கு மெயின் டூலாக இருந்திருக்குன்னு சொல்கிறாங்க. ஸோ இதில் வந்து நியூஸ் பேப்பருக்கு அடுத்து ரேடியோ, இதில் இந்த ரேடியோவில் தான் இந்த இயரை தான் பார்த்துக்கோங்க. ரேடியோ ப்ராட்காஸ்ட் 1927 இந்த 27 அப்படியே திரும்பி போட்டு வரங்க ஐஎஸ்ஆர்ஓ. ஸோ 1927 ரேடியோ ப்ராட்காஸ்ட் ஃபர்ஸ்ட் இந்தியாவில் வந்திருக்கு. இதில் இந்தியா ப்ராட்காஸ்டிங் சர்வீஸ் வந்து 1936 வந்து வந்திருக்கு, அண்டு இதை தான் வந்து ஆல் இந்தியா ரேடியோவாக மாற்றிருக்காங்க. இதை வந்து நம்ம தமிழ்நாட்டில் எங்கெங்கே தான் ஆல் இந்தியா ரேடியோக்கான ஸ்டேஷன்ஸ் தான் ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்கன்னா திருச்சி, மதுரை, கோவை, திருநெல்வேலி இதெல்லாம் மெயின் சிட்டிஸ். நெக்ஸ்ட் வந்து இந்த பிரச்சார் பாரதி, அது மூலமாக கவர்மெண்ட்டோட பாலிசிஸ் தான் மக்கள்கிட்ட கொண்டு போயிருக்காங்க. ஸோ ரேடியோனால் நான் ஆல்ரெடி சொன்ன ஐஎஸ்ஆர்ஓவை அந்த இயர் அப்படியே திருப்பி போடுங்க 1927, அப்புறம் இந்தியன் ப்ராட்காஸ்டிங் சர்வீஸ் 1936, ஆல் இந்தியா ரேடியோ தமிழ்நாட்டில் எங்கெங்கே தான் கொண்டு வந்திருக்காங்க. பிரச்சார் பாரதினால் கவர்மெண்ட்டோட பாலிசிஸ் ப்ரோக்ராம்ஸ் எடுத்து போகிறது. நெக்ஸ்ட்டு டெலிவிஷன், டெலிவிஷன் வந்து பார்த்திங்கன்னா 1959 வந்து இந்தியாவில் வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ 1969 தான் தமிழ்நாடு நேம் மாற்றிருப்பாங்க, மெட்ராஸ் என்ற நேமை தமிழ்நாடாக மாற்றிருப்பாங்க. அதுக்கு ஒரு 10 இயர்ஸ் பிஃபோர் தான் டெலிவிஷன்ன்றதை இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. அண்டு டெலிவிஷன் ஸ்டேஷன் மெட்ராஸில் வந்து 1975 வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ 1975 இந்த பங்களாதேஷ் வந்து அதாவது இந்தியாவிலேருந்து செப்பரேட் ஆகி போயிருக்கோம், அதே 1975 தான் இங்கே மெட்ராஸில் வந்து டெலிவிஷன் ஸ்டேஷன் வந்து கொண்டு வந்திருக்காங்க. நீங்கள் ஏதாவது ஒரு ஸ்டோரி மாதிரி அங்கே க்ரியேட் பண்ணிக்கோங்க, பங்களாதேஷ் அவங்க வந்து போயிருக்காங்க, ஸோ அவங்க போனதை பார்க்குறதுக்காக நம்ம மெட்ராஸில் ஒரு டிவியை ஃபிக்ஸ் பண்ணியிருக்கோம், அந்த மாதிரி ஏதாவது ஒரு ஸ்டோரி மாதிரி அங்கே க்ரியேட் பண்ணிட்டீங்கன்னா இன்னும் ஈஸியாக ஞாபகம் வரும். ஸோ டெலிவிஷன் 1959, டெலிவிஷன் ஸ்டேஷன் வந்து மெட்ராஸில் 1975. டெலிவிஷன் ஜென்ரலாக வந்து ஜேஎல் பர்ட் அவர் தான் வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காரு. ஸோ டெலிவிஷனுக்காக மெயினாக வந்து இன்சாட் என்ற சேட்டலைட் வந்து கொண்டு வந்திருக்காங்க. ஜென்ரலாக ஃபர்ஸ்ட் சேட்டலைட்ன்றது டெலிவிஷனுக்காக தான் கொண்டு வந்தாங்க. இப்போ வந்து நம்ம அதை எல்லா ஃபீல்டுக்கும் யூஸ் பண்ணிக்கிறோம், எஜுகேஷன், மெடிசன், ஜென்ரலாக ஜாகிரபிக்கலாக எல்லா ஃபீல்டுக்கும் நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கிறோம். பேசிக்காக இந்த டிவி என்ற ஒரு கான்செப்டுக்காக தான், அதுவும் ரேடியோ டிவி என்ற கான்செப்டுக்காக தான் டெலிவிஷன் என்றது கொண்டு வந்திருப்பாங்க. நெக்ஸ்ட்டு டெலிஃபோன், டெலிஃபோன் பற்றி கொஞ்சம் நிறைய யூஸ் நிறையா கொடுத்துருக்காங்க. ஜென்ரலாக டெலிகிராஃபை கண்டுபிடிச்சது யார், இந்தியாவுக்கு வந்து இந்த டெலிகிராஃப்ன்றதை கொண்டு வந்தது யார், அதே மாதிரி டெலிஃபோனு ஜென்ரலாக கண்டுபிடிச்சது யார், நம்ம தமிழ்நாட்டில் எப்போ டெலிஃபோன்ன்றதை ஃபர்ஸ்ட்டு கொண்டு வந்தாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ஜென்ரலாக டெலிகிராஃபை வந்து இன்வென்ட் பண்ணது யார்னா எம் லாமோட் 1787. இதில் வந்து நம்ம இந்தியாவுக்கு கொண்டு வந்தது
அந்த 1787 அது அப்படியே வந்து 1857 லார்ட் அல்லௌசி இந்தியாவுக்கு கொண்டு வந்திருக்கார் டெலகிராஃப் சிஸ்டம். அதே மாதிரி டெலிஃபோன் ஃபர்ஸ்ட் இன்வென்ட் பண்ணது யாருன்னு நமக்கு தெரியும், அலெக்சாண்டர் கிரஹாம்பெல் 1876 வந்து கொண்டு வந்திருக்காரு. இதில் த மெட்ராஸோட ஃபர்ஸ்ட் டெலிஃபோன் வந்து 1882 வந்து கொண்டு வந்திருக்காங்க. ஸோ 1881 தான் ஃபர்ஸ்ட்டு வந்து சென்சஸ்ன்றது நடந்திருக்கும். ஸோ 1882 ஃபர்ஸ்ட் டெலிஃபோன். இதில் கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா ஸ்டார்ட் ஆகிற ஃபர்ஸ்ட் டெலிஃபோன் இண்டஸ்ட்ரி பெங்களூரில் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. அதுபடி பிஎஸ்என்எல் அதாவது கவர்மெண்ட்டோடது. அதுக்கப்புறம் நிறையா டெலிஃபோன் மேனுஃபேக்சரர்ஸ் தான் உருவாக்குனாங்க, டாடா, பிபிஎல், பீட்டல், அதுக்கப்புறம் தான் ஏர்டெல், வோடஃபோன் அதெல்லாம் வந்திருக்கும். ஸோ இதெல்லாம் டெலிகிராஃப் அண்ட் டெலிஃபோன் ஜென்ரலாக இன்வென்ட் பண்ணது யார், இந்தியாவில் எப்போ கொண்டு வந்தாங்க, அதே மாதிரி ஜென்ரலாக எப்போ இன்வென்ட் பண்ணாங்க, மெட்ராஸில் எப்போ கொண்டு வந்தாங்க, அதை மட்டும் மெயினாக பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு கம்ப்யூட்டர். கம்ப்யூட்டர்லேருந்து பார்த்தீங்கன்னா ஜென்ரலாக சொல்லியிருப்பாங்க கம்ப்யூட்டர்ன்றது எதுக்காக, மிஷின்ஸ், அபாக்கஸ் அதெல்லாம் கொண்டு வர்றதுக்கு. அண்டு 1953 எவ்வளோ கம்ப்யூட்டர்ஸ் இருந்தது, இதெல்லாம் ஜென்ரல் இன்ஃபர்மேஷன் தான். ஸோ நம்ம தமிழ்நாடு கவர்மெண்ட் இந்த கம்ப்யூட்டர்ன்றதை அதிகமாக கொண்டு போகணுன்றதுக்காக ஃப்ரீ கம்ப்யூட்டர்ஸ்ன்ற கான்செப்ட் வந்து கொண்டு வந்தாங்க. கம்ப்யூட்டர் லிட்ரஸி ப்ரோக்ராம் என்ற கான்செப்ட் கீழே எல்லாருக்கும் கம்ப்யூட்டர்ஸ் கொடுக்கணும் கொண்டு வந்தாங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த கம்ப்யூட்டர்ன்றதை ப்ரொமோட் பண்ணுறதுக்காக டைடல் பார்க்கு சென்னை இப்போ அங்கே நிறையா அதாவது நிறைய இண்டஸ்ட்ரீஸ் தான் இருக்குது. அண்டு நங்கநேரி, திருநெல்வேலி டிஸ்ட்ரிக்ட் இதுக்காக கம்ப்யூட்டர் மெயினாக வந்து கொண்டு வரதுக்காக, அதாவது கம்ப்யூட்டர் கொண்டு வந்தாலும் நிறைய இன்வெஸ்டரை தான் அட்ராக்ட் பண்ணும். ஸோ அதுக்காக டைடல் பார்க்கு சென்னையிலையும் நங்கநேரி திருநெல்வேலி டிஸ்ட்ரிக்ட்லேயும் கொண்டு வந்திருக்காங்க. ஸோ இதே மாதிரி தான் சென்னையில் வந்து கல்பாக்கம், திருநெல்வேலியில் குடங்குளம். ஸோ தமிழ்நாடு தான் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி இம்போர்ட் ஆஃப் சாஃப்ட்வேர் மெட்டீரியல்ஸில் செகண்ட் பிளேஸாக இருக்குது. நெக்ஸ்ட்டு இன்டர்நெட். இன்டர்நெட்டில் வந்து பார்த்தோன்னா இட் வாஸ் கன்சீவ்டு இன் த ஃபார்ம் ஆஃப் கம்ப்யூட்டர் நெட்ஒர்க் இன் யூஎஸ்ஏ எம்ஐடி இன் 1960. இட் வாஸ் இம்ப்ரூவ்டு இன் த இயர் 1969. ஸோ நம்ம வந்து இட் வாஸ் இம்ப்ரூவ்ட் இன் த இயர் 1969 பை த டிஃபென்ஸ் டிபார்ட்மெண்ட் ஆஃப் யூஎஸ்ஏ அகாடமிக் அண்ட் டெக்னிக்கல் இன்ஃபர்மேஷன் வர இன்டகிரேட்டர் த கம்ப்யூட்டர் நெட்ஒர்க் இன் யூஎஸ்ஏ ஹெல்பஸ் டு மேக் மோர் ரிசர்ச் ஆன் த இன்டர்நெட். இது ஜென்ரலாக வந்து இந்த இன்டர்நெட்ன்றது 1962 யூஎஸ்ஏல வந்திருக்கு, அதுக்கப்புறம் 1969 இம்ப்ரூவ் பண்ணியிருக்காங்க அதெல்லாம் சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த இன்டர்நெட் மூலமாக நம்ம இ காமர்ஸ், இ ட்ரேட் அந்த மாதிரி நிறைய இதை தான் கொண்டு வந்திருக்கோம். ஸோ தமிழ்நாட்டில் வந்து இ கான்ஃபரன்ஸ் மெத்தட் தாங்க இருக்குது, அது எதுக்காகனா கவர்மெண்ட்டோட ஸ்கீம்ஸ் வந்து எக்ஸிக்யூட் பண்ணுறதுக்காக. ஸோ இதான் மெயினாக வந்து அதாவது நம்ம எஜுகேஷனாக டெவலப் ஆனதை வச்சு இந்த மாதிரி ரிசர்ச் உருவாயிருக்கு. அந்த ரிசர்ச்சில் உருவானது தான் நியூஸ் பேப்பர், ரேடியோ, டெலிவிஷன், டெலிஃபோன், டெலிகிராஃப், கம்ப்யூட்டர், இன்டர்நெட் இதெல்லாம். ஸோ இதுதான் ஓவரால் லெசன். இது ஜென்ரலாக ரீகேப் பார்த்துட்டு புக் பேக் பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து இந்த கமிஷன் கொடுத்துருக்காங்க யூஜிசி 1948, டாக்டர் எஸ் ராதாகிருஷ்ணன், இம்ப்ரூவ் த குவாலிட்டி ஆஃப் எஜுகேஷன் இன் ஹையர் எஜுகேஷன். நெக்ஸ்ட்டு செகண்டரி எஜுகேஷன் கமிஷன் 1953, டாக்டர் ஏ லக்ஷ்மண சுவாமி முதலியார். இதில் வந்து செகண்டரி எஜுகேஷன் ஹையர் எஜுகேஷனுக்கான ஒரு பேஸாக இருக்கணும். கோத்தாரி கமிஷன் 1964, இவங்க வந்து 1966 ரெக்கமெண்ட் சப்மிட் பண்ணியிருக்காங்க வொக்கேஷனல் எஜுகேஷன் கொண்டு வரணும். நெக்ஸ்ட்டு நியூ எஜுகேஷன் பாலிசி 1986, ஸோ டிஸ்பாரிட்டிஸ் இல்லாமல் எஜுகேஷன் கொண்டு வரணும். நேஷ்னல் பாலிசி அண்ட் எஜுகேஷன் 1992, இவங்க அதில் தான் ஆப்ரேஷன் பிளாக் போர்ட், நேஷ்னல் லிட்ரஸி மிஷன், அப்புறம் வொக்கேஷனல் எஜுகேஷன் எல்லாமே கொண்டு வர சொல்லியிருக்காங்க. ஸோ இதை பேஸ் பண்ணி ப்ரைமரி எஜுகேஷனில் என்ன க்ரோத் நடந்திருக்கும் பார்த்திங்கன்னா, சர்வ சிக்ஷா அபியான், ட்ராப் அவுட்ஸ் எதுவும் இல்லாமல் இருக்கணும். நெக்ஸ்ட்டு செகண்டரி எஜுகேஷனில் பார்த்தா அந்த நேஷ்னல் பாலிசி ஆஃப் எஜுகேஷன் வச்சு தமிழ்நாட்டில் வொக்கேஷனல் எஜுகேஷன் என்ற கான்செப்டை 1978 கொண்டு வந்திருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து ஹையர் எஜுகேஷன். ஸோ ஹையர் எஜுகேஷனில்
ரெண்டு இதாக பிரிச்சிருக்காங்க, ஜென்ரல் ப்ரொஃபஷ்னல்னு. நெக்ஸ்ட்டு தமிழ் லாங்குவேஜை நம்ம ஹையர் எஜுகேஷனில் எப்போ கொண்டு வந்திருக்கோம்னா 1970. ஸோ இதுக்கான ஃபீல்டு தான் வந்து என்னென்ன டெவலப் ஆகிருக்குன்னா சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி. அதில் சர் சி ராமன், சந்திரசேகர் நோபல் ப்ரைஸ் வின்னர்ஸ். அக்ரிகல்ச்சர் ரிசர்ச்சில் வந்து பார்த்தா ஐகோர், எம்எஸ் சுவாமிநாதன், HYVP. ஃபார்மர்ஸ் டே வந்து December 23. நெக்ஸ்ட் இண்டஸ்ட்ரியல் ரிசர்ச், டாக்டர் ஜிடி நாயுடு. அட்டாமிக் ரிசர்ச் 1948 ஜென்ரலாக இந்தியாவில் கொண்டு வந்தது, இதில் கல்பாக்கம் கூடங்குளம், டாக்டர் சிதம்பரம். நெக்ஸ்ட் ஸ்பேஸ் ரிசர்ச் 1972, இதில் வந்து மகேந்திரகிரி கன்னியாகுமரி டிஸ்ட்ரிக்ட் ஞாபகம் சொன்னால், காவலூர் வேலூர் டிஸ்ட்ரிக்ட் டெலஸ்கோப். நெக்ஸ்ட் நியூஸ் பேப்பர் ரேடியோ, ரேடியோவில் வந்து 1927 ஜென்ரலாக, 1936 அதில் ஆல் இந்தியா ரேடியோ, பிரச்சார் பாரதி. டெலிவிஷன் 1959 இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க, இனாகிரேட் பண்ணது 1975 மெட்ராஸில். டெலிவிஷன் வந்து இன்வென்ட் பண்ணது யாருன்னா ஜெயல் பர்ட். டெலிஃபோன் ஜென்ரலாக இன்வென்ட் பண்ணது எம்எல் லாமன். இந்தியாவில் வந்து 1857 லார்ட் டல்ஹௌசி கொண்டு வந்திருக்கார். டெலிஃபோன் ஜென்ரல் இன்வென்ட் வந்து அலெக்சாண்டர் கிரஹாம் பெல், 1876. அதில் வந்து மெட்ராஸில் வந்து 1882 வந்து கொண்டு வந்திருக்காங்க. கம்ப்யூட்டர் வந்து கம்ப்யூட்டர் லிட்ரஸி ப்ரோக்ராம் தமிழ்நாடு, நங்கநேரி திருநெல்வேலி, டைடல் பார்க் சென்னை. தமிழ்நாடு வந்து செகண்ட் இம்போர்ட்டராக இருக்குது. நெக்ஸ்ட் இன்டர்நெட் வந்து யூஎஸ்ஏ அண்டு இம்ப்ரூவ்டு வந்து 1969. இதை பேஸ் பண்ணி கவர்மெண்ட் வந்து இ கான்ஃபரன்ஸ் மெத்தட். ஸோ இப்போ நம்ம ரிவிஷன் பார்த்தாலும் இந்த மாதிரி தான் உங்களோட ஃபைனல் எக்ஸாமுக்கு முன்னாடி நீங்கள் வந்து ரிவைஸ் பண்ண வேண்டியது இருக்கும். அதனால் ஃபர்ஸ்ட்டு படிக்கும் போதே தெளிவாக படிச்சிட்டிங்கன்னா இந்த மாதிரி ரிவிஷன் வந்து ஈஸியாக இருக்கும். இப்போ நம்ம புக் பேக் பார்க்கலாம். புக் பேக் பார்க்குறது மூலமாக இன்னும் இந்த டாப்பிக்கை தரவு பண்ணலாம். செகண்டரி எஜுகேஷன் கமிஷன் வாஸ் அப்பாயிண்டட் அண்டர் த சேர்மன்ஷிப் ஆஃப் டாக்டர் ஏ லக்ஷ்மண சுவாமி முதலியார். த தமிழ் லாங்குவேஜ் வாஸ் இன்ட்ரடியூஸ்ட் அஸ் எ மீடியம் ஆஃப் இன்ஸ்ட்ரக்ஷன் இன் த காலேஜ் ஆஃப் தமிழ்நாடு இன் த இயர் 1970. ஃபாதர் ஆஃப் அக்னி மிசைல்ஸ் ஏபிஜே அப்துல் கலாம். த பொசிஷன் ஆஃப் தமிழ்நாடு இன் த எக்ஸ்போர்ட் ஆஃப் சாஃப்ட்வேர் இன் இந்தியா. இதில் வந்து நம்ம இம்போர்ட்டர் தான் பார்த்தோம். செகண்ட் பிளேஸ் இன் இந்தியா இன் த இம்போர்ட் ஆஃப் சாஃப்ட்வேர் மெட்டீரியல்ஸ்னு. எக்ஸ்போர்ட் வந்து எங்கேயும் கொடுத்த மாதிரி தெரில. ஆனால் இங்கே எக்ஸ்போர்ட் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த கொஸ்டின் மார்க் பண்ணி வைப்போம். நெக்ஸ்ட் இஸ் எ டெலிஃபோன் வாஸ் இன்வென்டட் பை அலெக்சாண்டர் கிரஹாம்பெல். டாக்டர் ராதாகிருஷ்ணன் பர்த்டே இஸ் செலிப்ரேட்டர்ஸ் டீச்சர்ஸ் டே. டீச்சர்ஸ் டேவாக செலிப்ரேட் பண்ணுறோம். நெக்ஸ்ட்டு த டேஷ் இன்ட்ரடியூஸ்டு த ப்ரோக்ராம் கால்டு ஆப்ரேஷன் பிளாக் போர்ட். இது வந்து நேஷ்னல் எஜுகேஷன் பாலிசி, நேஷ்னல் பாலிசி அண்ட் எஜுகேஷன் 1992. ஸோ இது வந்து நம்ம பார்த்துருப்போம். ஆப்ரேஷன் பிளாக் போர்ட், நேஷ்னல் லிட்ரஸி மிஷன். நெக்ஸ்ட் தமிழ்நாடு டேஷ் தமிழ்நாடு வாஸ் த ஃபேமஸ் அக்ரிகல்ச்சரல் சயின்டிஸ்ட் ஆஃப் த வேர்ல்டு, எம்எஸ் சுவாமிநாதன். நெக்ஸ்ட் ரேடியோ ப்ராட்காஸ்ட் வாஸ் ஸ்டார்டட் இன் த இயர் இன் இந்தியா இன் த இயர் 1927. அதுக்கப்புறம் தான் இந்தியா ப்ராட்காஸ்டிங் சர்வீஸ் 1936 வந்திருக்கும். நெக்ஸ்ட் டெலிவிஷன் வாஸ் இன்வென்டட் பை ஜேஎல் பர்ட். ஜேஎல் பர்ட் வந்து நம்ம பார்த்துருப்போம். நெக்ஸ்ட் டாக்டர் சர் சி வி ராமன். ஸோ அவர் வந்து ஒரு நோபல் ப்ரைஸ் வின்னர். கல்பாக்கம், அட்டாமிக் பவர் ஸ்டேஷன், காவலூர் டெலஸ்கோப், பிர்லா பிளானிட்டோரியம் சென்னை, இன்சாட் மல்டிபர்பஸ் சேட்டலைட். ஸோ நம்ம மார்க் பண்ணி வச்சுருந்த ஏரியாவில் தான் நமக்கு கொஸ்டின்ஸும் வருது. ஸோ எல்லாமே நம்ம வந்து படித்தவள எது வந்து எக்ஸாமுக்கு தேவையாத மட்டும் பிரித்து படிச்சிட்டோன்னா எப்படி கொஸ்டின் கேட்டாலும் ஆன்சர் பண்ணலாம். இதில் ஒரு கொஸ்டினாவது நம்ம படிக்காத ஏதாவது வந்ததா, நம்ம லெசன் ஃபுல்லாக படிக்கல, எது முக்கியமாக அதை மட்டும்தான் பார்த்தோம். ஸோ இப்படி நீங்கள் படிச்சிட்டிங்க, ஆனால் வந்து ஜென்ரலாக வந்து ஒரு தடவை ரீட் கொடுத்துடணும். அதில் நமக்கு எது தேவையோ அதை தனியாக பிரித்து எடுக்க கற்றுக்கணும். இப்படி கற்றுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு எக்ஸாம்ன்றது ரொம்ப ஈஸியாகிடும். ஸோ இதுதான் ஓவராலாக இந்த லெசன் பற்றி.
ஓகே இந்த வீக் டெஸ்ட்டுக்கான சோஷியல் வெல்ஃபேர் ப்ரோக்ராம்ஸ் அண்டு எஜுகேஷன் டெவலப்மெண்ட் இன் தமிழ்நாடு இதை வந்து ஓரளவுக்கு பார்த்துட்டோம். இதில் ஹெல்த்து வந்து வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஸ்கீம்ஸ்லேயே வந்து ஓரளவுக்கு ஹெல்த் ரிலேட்டடாக என்னென்ன தான் கொண்டு வந்திருக்காங்கன்னு நம்ம பார்த்தோம். ரிமைனிங் லெசன்ஸ் நான் PDF கொடுத்துருக்கேன், ஸோ நீங்கள் அதை ஒரு தடவை ரீட் பண்ணி பாருங்கள். தேங்க்யூ.